Dear student, next time paaka porudhu exercise 2.6 la second sum. Simplify the following using multiplication and division properties of sad. Appa properties of sad appadina idu enna pannu appadina the square root value nam enna pannu multiplication la kuduthirukanga and division la kuduthirukanga. Appa inda square root irukla. So idhu mari order namakku root nu irundha appadina and order namakku same a irundha appadinave நாம डायरेक्टली என்ன பண்ணலாம் இத மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அப்ப நான் என்ன பண்றா அப்படினா எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படினா சப்டிஷன் 1 ல √3 √5 √2 னு இருக்கு சோ இது என்ன ப்ராப்பர்ட்டி அப்படினா நம்ம எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா √a னு இருக்கு மல்டிப்ளை √b னு இருக்கு √c னு இருக்கு பட் √2 ன்றது இங்க சேமா தான் இருக்கு இதோட ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2 னு சொல்லுவோம் இப்போ இந்த ஆர்டர் நமக்கு சேமா இருக்கனால நாம என்ன பண்றோம் அப்படினா இதே डायरेक्टली ரூட் போட்டு இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணிடலாம் a b c இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் சரி அந்த நம்பர்ஸ் எல்லாமே இன்சைடு என்ன பண்ணலாம் மல்டிப்ளைனா சரிங்களா அப்ப சார்ன் போட்டோ அப்படினா அந்த 1 ரூட் குள்ளேயே எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இது மல்டிப்ளை கான்செப்ட் சரி இப்ப இந்த ஃபார்முலா நம்ம ரைட் பண்ண போறோம் நான் என்ன பண்றோம் அப்படினா √3 √5 into √2 னு இருக்கு இப்போ இத எல்லாம் என்ன பண்றாங்க ரூட் பிக் ரூட்டா போட்டு இத ஃபுல்லுமே மல்டிப்ளை பண்ணப் போறேன் அப்ப 3 5 2 னு நம்ம ரைட் பண்ணப் போறோம் அப்ப 3 5 2 னு எழுதிக்கிறேன் 5 3 15 15 2 30 அப்ப 5 3 15 15 2 30 அப்ப ரூட் 30 அப்ப இதோட வேல்யூ பார்த்தா நமக்கு 13 கிடைச்சிருக்கு அப்ப இதோட ஆன்சர் தான் சிம்பிள் பண்ண சொல்லிருக்காங்க अब रूट थ्री इंटू रूट फाइव इंटू रूट टू ईक्वल टू रूट थर्टी अब अंदर सर वाले ये रूट ना मेरा मंटा इधर वाले मल्टीप्लिकेशन ना बगाने पड़ी स्टोम आठ तो अंदर ना सेकंड सब्जेक्ट में तो बात किया हमना रूट थर्टी फाइव डिवाइड बाय रूट सेवन कर दिया गया ये पहले इधर ना पढ़ रहा हूँ अभी ना इधर वाले काम से இப்ப இதுலயே பாருங்க நமக்கு ஆர்டர் சேமா தான் இருக்கு ரூட் தான் இங்க ஸ்கொயர் ரூட் தான் இருக்கு இங்க ஸ்கொயர் ரூட் தான் இருக்கு அப்ப ரெண்டுலயே ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா 2 தான் அப்ப ரெண்டுலயே ஆர்டர் நமக்கு இது 2 2ன்றனால நம்ம என்ன பண்றோம் டைரக்டா இந்த மாதிரி வெச்சோம்னா பாருங்க ரூட் a டிவைடட் பை ரூட் b னு இருந்துச்சு அப்பனா 1 ரூட் குள்ள a பை b னு ரைட் பண்ணிக்கலாம் सपोज இதுடைய மல்டிபிள் இதா இருந்துச்சு அப்பனா கேன்சல் பண்ணிட்டு கூட நம்ம என்ன பண்ணலாம் ரைட் பண்ணலாம் சோ நம்ம பார்க்கறோம் இப்ப இது நம்ம சிம்பிளிஃபை பண்ணப் போறோம் root 35 divided by root 7 இருக்கு அப்ப root னு big root போட்டுக்கறேன் இந்த big root குள்ள நாம என்ன பண்றோம்னா இந்த 35 by சரிங்களா இது ரெண்டுக்கு சேர்த்து தான் இந்த big root போட்டுறோம் ஏனா ஆர்டர் ரெண்டு சேம்னா டேட்டா போட்டுக்கலாம் இங்க 7 இருக்கு இது 7 ஆல டிவைட் ஆகும் பாக்குறோம் 7 7 5 = 35 அப்ப நமக்கு 5 டைம்ஸ் அப்ப 5 ன்ற போட்டுறோம் இப்போ என்ன பண்றோம் அப்படினா 35 by root 7 equal to answer root 5. The answer root 5 इन्दर कंडर पिस्तों. इस second submission. Next है, नमक third submission गुर्दर काल. अर्थात third submission बाग बोरो. इप्पा बदने इधर cubic root गुर्दर काल. अबे cubic root गुर्दर काल ना पन्ना. इधर हम यावला सिमली पन्ना यावला सिमली पन्नी. इधे बोला ना मैंना पन्ना cubic root ना बोले direct का multiply पन्ना बोरो. ये तो काम ना वैली इतना मारें ना वैली इतने. चलिंगला ஆர்டரோ இதோட 3ோட பவர்ல இருக்குது சேமா இருந்துனா இப்போ எக்ஸாம்பிள் இது 3 கியூப் இருக்குன்னு வெச்சுக்கங்களே இங்க கியூப் இருக்கு அப்ப கியூப் ரூட் என்ன ஆகும் கேன்சல் ஆகும் அப்ப நம்ம 3 னு வெளிய எடுத்துறலாம் அப்ப நமக்கு இதோட மல்டிபிள் இந்த கியூபிக்கோட நம்பரா வருதா நம்ம செக் பண்ண போறோம் அப்ப थर्ड சப்டிஷன் வந்து பாத்தீங்க அப்படினா கியூபிக் ரூட் 27 அதான் கரெக்ட்ங்க மல்டிப்ளை கியூபிக் ரூட் 8 மல்டிப்ளை கியூபிக் ரூட் 125 இருக்குன்னு வெச்சீங்களா இப்ப நாம என்ன பண்றோம் இதுக்கு கியூபிக் எடுத்து பார்க்கறோம் இந்த கியூபிக் பாருங்க 27 போலாம் 3 into 3 9 9 into 3 27 அப்ப 27க்குன்றது போட்டாச்சு மல்டிப்ளை கியூபிக் ரூட் ஆஃப் இது வந்து பாத்தீங்கன்னா 8 வந்து 2 2 ஆ 4 2 ஆ 8 அப்ப 2 வந்து வந்து இது 3 டைம் வரும் போட்டுக்கறேன் 2 2 ஆ 4 4 2 ஆ 8 அடுத்தது கியூபிக் ரூட் 125 வந்து பாத்தீங்கன்னா 5 ஓட கியூபிக் தான் அப்ப 5 into 5 5 5 = 25 25 into 5 125 அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா
3 வந்து பாத்தீங்கன்னா 3 டைம்ஸ் இருக்கு அப்ப 3 கியூப் நம்ம இத எழுதிக்கலாம் நல்லா கவனிங்க 3 கியூப் எழுதலாம் இல்ல எல்லாத்துக்கும் ஒட்டுக்க ஒரே தான் போடலாம் சார் அப்படினா கியூபிக் ரூட் தான் எல்லாத்துலயும் இருக்கனால கியூபிக் ரூட்னு போட்டாச்சு கியூபிக் ரூட் போட்டு இது 3 டைம்ஸ் இருக்குங்களா அப்ப 1 3 மட்டும் எழுதிக்கோங்க இது 3 டைம்ஸ் 2 இருக்கா மல்டிப்ளை 1 டைம் மட்டும் போட்டுக்கோங்க இங்க 5 3 டைம்ஸ் இருக்கா 5 அப்ப 5 வந்து 3 டைம்ஸ் இருக்கு 3 எல்லாத்துக்கும் சேர்த்து ஹோல் கியூப்னு போடுங்க இதில எல்லாமே 33 ஆ இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா அப்ப இந்த கியூபுக்கும் சரிங்களா இந்த கியூபிக் ரூட் என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படினா ரிமைனிங் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதுதான் அப்ப 3 2 ஆர் 6 6 5 ஆர் 30 அப்படிங்கறது நமக்கு ஈஸியா ஆன்சர் ஃபைண்ட் அவுட் ஆயிடும் அப்ப தேர்ஃபோர் கியூபிக் ரூட் 27 இது கியூபிக் ரூட் 8 இன்டு கியூபிக் ரூட் 125 ஈஸ் பாக்க போறோம் எழுதிறேன் இப்போ ஃபோர் சப்டிஷன் 7 ரூட் a மைனஸ் 5 ரூட் b 7 ரூட் a பிளஸ் 5 ரூட் b நல்லா கவனிங்க ரெண்டுமே சேமா தான் இருக்கு 7 ரூட் a 5 ரூட் b இதுலயும் இதுலயும் சேமா தான் இருக்கு இதுல நமக்கு என்ன சேஞ்சஸ் ஆயிருக்குன்னா இங்க மைனஸ் இருக்கு இங்க பிளஸ் இருக்கு அப்ப இது என்ன ஃபார்முலா பிரகாரம் போட்டோம் அப்படினா இது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் என்ன ஃபார்முலா சார் அப்படினா a + b * a - b ரெண்டு ஒண்ணுதான் a - b * a + b னாலும் a + b * a - b னாலும் சேம் ஆஸ் அப்ப நான் என்ன பண்றா அப்படினா இது a + a b * a - b ஃபார்முலா போடுறேன் a plus b a minus b अब a plus b into a minus b वाला फॉर्मूला है ना अभी ना equal to निम्न ले a square minus b square अलग इप्पर इधर a अंडर दे नवासर रखते गुनो अभी ना a अंडर दिंगे ना रखे 7 root a तो 7 root a b अंडर दे ना रखते गुना अपना friendly सेम आधा रखे अब 5 root b रखते गुना फॉर्मूला ड्राला बॉक्स पोट गए இப்போ ஈக்குவல்ல நான் ஆன்சர் எழுத போறோம் அப்ப என்னன்னா a + b / a - b இருக்கு அப்ப a - b / a + b னாலும் a + b / a - b னால என்னதான் ஒண்ணுதான் திருப்பி எழுதா 2 3 னால 6 தான் 3 2 னால அதனால என்ன பண்றேன் திருப்பி எழுதினா தவறுன்னு சொல்றேன் அப்ப a square - b square எழுத போறோம் அப்ப a-ன்றது இங்க என்னவா இருக்கு இந்த ஃபார்ம்ல இருக்கு क्वेश्चन சரிங்களா ஆன்சர் இந்த ஃபார்முக்கு நம்ம சேஞ்ச் பண்ண போறோம் அப்ப a-ன்றது 7 √a இருக்கு அப்ப 7 √a இங்க ஸ்கொயர் இருக்குனால ஸ்கொயர் போட்டேன் माइनस இங்க வந்து பாத்தீங்கன்னா b ன்றது என்ன இருக்கு 5 root b இருக்கு இங்க அப்படியே 5 root b போட்டுக்கிறேன் b க்கு பதிலா இங்க ஸ்கொயர் இருக்குனால ஹோல் ஸ்கொயர் போட்டேன் இப்போ இந்த ஹோல் ஸ்கொயர்ன்றது நம்ம என்ன பண்ணனும் அப்படினா நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த 7 இருக்குல்ல 7 ஐயும் ஸ்கொயர் பண்ணனும் இதையும் ஸ்கொயர் பண்ணனும் அப்ப கவனிங்க 7 ஐ ஸ்கொயர் பண்ணா 7 7 சார் 7 ஸ்கொயர் வந்து பாத்தீங்கன்னா 7 7 அப்ப 7 7 என்ன 49 49 போடுறோம் இது வந்து பாத்தீங்கன்னா 5 ஸ்கொயர் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 5 ஸ்கொயர் 5 5 25 அப்ப நான் எழுத போறேன் 7 ஸ்கொயர் ஆன்சர் 49 இங்க என்ன இருக்கு ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடும் இதையும் ஸ்கொயர் பண்ணனும் இதையும் ஸ்கொயர் பண்ணனும் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும் அப்ப a மட்டும் வந்துருங்க மைனஸ் இப்போ பாருங்க 5 ஸ்கொயர் பண்ணா அப்பனா 25 5 ஸ்கொயர் வேல்யூ என்னது 25 5 5 சா 25 நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா மிஸ்டேக் பண்ணி சரிங்களா 5 2 சார் 10 எல்லாம் போடுவாங்க சோ அந்த மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடுங்க 5 ஸ்கொயர் அப்பனா 5 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி தான் 25 போடுறோம் அப்ப பாருங்க 5 ஸ்கொயர் பண்ணா 25 ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும் அப்ப b அப்ப இதுதான் இதோட ஆன்சர் ஃபைனல் ஆன்சர் அப்ப தேர்ஃபோர் क्वेश्चन எழுதி ஆன்சர் எழுதுங்க 7 ரூட் a - 5 ரூட் b 7 ரூட் a + 5 ரூட் b is equal to கீழ போட்டுக்கறேன் ஸ்பேஸ் வரல 49 a minus 25 b इधर तो आंसर फोर्थ सब्डिशन नेक्स्ट वन पाती है अपना फिफ्थ सब्डिशन इधर रोम्बर रोम्बर इजी आ रखो इधर डिवाइड कांसेप्ट का कोटर काम है ना आज बात मो तो फिफ्थ सब्डिशन क्वेश्चन लिखते हैं स्क्वायर रूट ऑफ 225 डिवाइड बाय 729 माइनस रूट ऑफ 25 बाय 144 माइनस root of 16 by 81 அப்ப இது டிவைட் கொடுத்திருக்காங்க சாரி மைனஸ்ல டிவைட்
இப்போ டிவைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம என்ன எப்படி போடுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்து இது எல்லா ஆல் நம்பர்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ சின்ன டிவிஷன் பண்ணிடுங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா 225 இருக்கு, நான் கீழே போட்டுக்கிறேன் 225. இப்போ 225 இருக்கு அப்படின்னா இதை நம்ம எந்த டேபிள் போடலாம், 5 டேபிள் போடுறேன். இப்போ 5 டேபிள் போட்டோம்னா நமக்கு என்ன ஆயிரும், 5 4 20, ரிமைனிங் 2, அப்போ 5 டைம்ஸ் அகைன் 5 டேபிள் போடுறேன். இது 5 டேபிள் போட்டோம் அப்படின்னா 9 5 45, இப்போ 9 டைம்ஸ். சரி, இது 3 டேபிள் போடுறேன் 3 டைம்ஸ், இதையும் 3 டேபிள் போடுறேன் 1 டைம்ஸ். அப்போ நமக்கு இதோட ஆன்சர் கிடச்சிருச்சு. அடுத்தது 729 போடுறேன், இதை 3 டேபிள் போடுறேன், மேக்ஸிமம் 3 டேபிள் போடுங்க. சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் வரும், ரெமைனிங் 3 2 6, அப்போ 7 6 வச்சு தான் ரெமைனிங் 1 12. இப்போ 4 இது போட்டோம்னா 3 டைம்ஸ், 9 வந்து பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ், இதுவும் 3 டேபிள் போடுறேன். 8 3 24, இது வந்து பார்த்தீங்கன்னா 1 டைம், இதுவும் 3 டேபிள் போடுறேன் 27, இதுவும் 3 டேபிள் போடுறேன் 9 டைம், இதுவும் 3 டேபிள் போடுறேன் 85 கூட 3 டைம்ஸ், இப்போ இதுவும் 3 டேபிள் போடுறேன் 1 டைம்ஸ். நமக்கு இதோட ஆன்சர் வந்துருச்சு. இப்போ அடுத்த 729 முடிஞ்சிருச்சு. அடுத்த 25னா நமக்கு தெரியும் சிம்பிளாக, 25 அப்படின்னாவே 5 இன்ட்டு 5 ஃபைவ் டேபிள் போட்டோம்னா 1 வந்துடும். அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 144 என்ன பண்ணுறோம்னா 2 டிவைட் பண்ணுறோம். அப்போ 2 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 72, இது மறுபடியும் 2 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 3 36, இதையும் 2 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 18, இதுவும் 2 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 9. இப்போ இது 3 டிவைட் பண்ணுறேன் 3 டைம்ஸ், இதுவும் 3 பண்ணுறோம் அப்படின்னா 1 டைம், இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 144 முடிஞ்சிச்சு. அடுத்த 16 நான் டிவைட் பண்ணுறேன், ஸ்பேஸில் நான் இங்கே கொடுக்குறேன். 16 டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எத்தனை டைம், 2 டேபிள் போட்டோம்னா 8 டைம்ஸு, அடுத்த 2 டேபிள் போட்டால் 4, அடுத்த 2 டேபிள் போட்டால் 2, அடுத்த 2 டேபிள் போட்டால் 1, இது முடிஞ்சிருச்சு. அடுத்த 81 போடுறோம், இதை 3 டேபிள் போடுறோம், 3 டேபிள் போட்டோம்னா 27, இதை 3 டேபிள் போட்டோம்னா 9, இதை 3 டேபிள் போட்டால் 3, இதை 3 டேபிள் போட்டோம்னா 1. நம்ம எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நல்லா கொடுங்க, ப்ராக்கெட் 225 இருக்குங்களா, ஸ்கொயர் ரூட் ஆஃபும் போட்டேன். இப்போ 225க்கு எத்தனை ஃபைவ் எத்தனை த்ரீ, 2 5 2 3. நான் என்ன பண்ணுறோம்னா கவனிங்க, 2 5 2 3 இருக்கு, 2 5 2 3 நான் 1 5 1 3 போட்டுக்கிறேன். ஏன்னா ரிமைனிங் இது ரெண்டுமே 2 2 டைம்ஸ் இருக்கா, அதனால ஹோல் ஸ்கொயர் மேலே ரெண்டுக்கு சேர்த்து ஒட்டுக்காக போட்டிருக்கேன். இதுக்கு மட்டும் இல்லை, டினாமினேட்டருக்கு சேர்த்து தான் நான் போட்டிருக்கிறேன். இப்போ பாருங்க, அடுத்த பாருங்க நமக்கு இது எத்தனை டைம் இருக்குன்னு பார்க்குறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5, இங்கே வந்து பாருங்கள் 6 இருக்கு, அப்போ 6 3 இருக்கு, அப்போ 6 3 நம்ம மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு 729. அப்போ 3 டைம்ஸ் போட்டுக்கோங்க. அப்போ பாருங்க 2 3, இது ஒரு 2 3 இருக்கு, இங்கே ஒரு 2 3 இருக்கு, இங்கே அது எல்லாத்தையும் சேர்த்து இங்கே ஸ்கொயர்டாக போட்டிருக்கேன். டோட்டலாக 6 3 இருக்கு, அந்த 6 3 பாதி போட்டிருக்கேன், மீதி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹோல் ஸ்கொயர், அதனால தான் இங்கே 2 போட்டேன். அப்போ தான் ஸ்கொயர் வந்து ஈஸியாக நம்ம கேன்சல் பண்ண முடியும், ஈஸியாக ஆன்சர் வரும். அப்போ மைனஸ் 25 போட்டோம்னா இதே மாதிரி ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கிறேன், ஹோல் ஸ்கொயர் போட்டோம் அப்படின்னா 25க்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 5 2 5 5 25 5 போட்டேன், இங்கே ஸ்கொயர் போட்டேன், 144க்கு பார்க்குறேன், 1 2 3 4 5 6, அப்போ 4 2 இருக்கு, 2 3 இருக்கு, அப்போ இதில் பாதி எடுத்துக்கோங்க, 2 2 எடுத்துக்கோங்க, இதில் 1 3 எடுத்துக்கோங்க, அப்போ 2 2 எடுத்துக்கோங்க, ஒரு 1 3 எடுத்துக்கோங்க, அதில் ஆஃப் எடுத்துட்டோம். ஆஃப் எடுத்துட்டோம்னா இங்கே 2 இருக்கிறனால தான் நம்ம ஆஃப். அப்போ டோட்டலாக எத்தனை டைம் இருக்கிறதா இருக்கும், 4 டைம்ஸ் 2 இருக்கு, இங்கே 2 டைம்ஸ் இருக்குது அப்படின்னா அங்கே 4 டைம்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம டிவைட் பண்ணதில் இதில் 2 டைம்ஸ் இருக்கும், 3 வந்து வந்து 2 டைம்ஸ் இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணுறோம், 3 1 2 3 மட்டும் போட்டோம், இங்கே ஹோல் ஸ்கொயர் போட்டோம், ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குது, டிவைடட் பை √16/81, இதுக்கு ஹோல் ஸ்கொயர் போடுறேன், இதுக்கு ஹோல் ஸ்கொயர் போடுறேன், 16க்கு என்ன இருக்குது, 16 போட்டு வச்சுருக்கோம், 4 டைம்ஸ் இருக்குது, அதை ஆஃப் போட்டுக்கோங்க, 4 டைம்ஸ்னா 2 டைம் மட்டும் போட்டுக்கோங்க, 2 இன்ட்டு 2 81, 1 2 3 4, இது 4 டைம்ஸ் இருக்கு, இதுவும் 2 டைம்ஸ் மட்டும் போட்டுக்கோங்க. ஏன்னா ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா அதை 2 டைம்ஸ் போடுறோம்னா 1 டைமாக போடுறோம். அப்போ தான் இந்த ஸ்கொயர்டுக்கும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆயிரும், இந்த ஸ்கொயர்டுக்கும் ரூட்டும் கேன்சல் ஆயிரும், இந்த ஸ்கொயர்டுக்கு ரூட்டும் கேன்சல் ஆயிரும். டேரெக்டாக இப்போ மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். 5 3 15, 3 3 9, 9 3 27, மைனஸ் 5, 2 2 4, 4 3 12,
divided by divided by ya nama divided multiply change pandrom apdi panna reciprocal la change pannom na ipo potukuren adutha na change panikuren 2 2 sa 4 by 3 3 sa 9 ipo na adutha enna pandra appo na inge 20 idu paare nam cancel panna mundhe cancel panikonga idha 3 table rendu pay cancel pannala idha ethana time 5 3 sa 15 3 table cancel 5 times idu vandu pathina 9 3 sa 27 rendu idu 5 times idu 9 times vandrom அப்ப 5 by 9 கழிச்சிரும் இங்க 5 by 12 கழிச்சிரும் டிவைடட் நான் மல்டிப்ளையர் சேஞ்ச் பண்றேன் அப்ப 9 by 4 னு கழிச்சிரும் 9 by 4 இப்ப நாம என்ன பண்றோம் அப்படினா இந்த பக்கம் போட்றேன் ரொம்ப சிம்பிளா இருக்கும் நம்ம ஆஃப் ஆயிடுச்சுனா ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்போ நாம என்ன பண்றோம்னா அதாவது ஆஃப் எடுத்துட்டோம் இப்போ 5 by 9 இருக்குனா இங்க 5 by 12 இருக்கா இப்போ நம்ம இது என்ன பண்றோம் அப்படினா எல்சிஎம் எடுக்கணும் 12 க்கு 9 க்கு எல்சிஎம் எடுக்கறேன் 12 க்கு 9 இது ரெண்டு வேது போலாம் 3 டேபிள் போலாம் இது 4 டைம்ஸ் இது 3 டைம்ஸ் அகைன் வந்து பாத்தீங்கன்னா இது 3 3 டேபிள் போலாம் இது அகைன் 4 டைம்ல போலாம் அப்ப இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிருங்க அதே ஈஸியா இருக்கும் 3 டேபிள் போட்டோம்னா 1 டைம் இங்க ஏறும் 4 அப்படியே இருக்கும் अगेन पोटा अपना 4 தான் போட்டாகணும் அப்ப 1 1 அப்ப 3 3 = 9 அப்ப 9 * 4 வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு 36 அப்ப நமக்கு வந்து பாத்தீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணி போறது வெச்சுக்கோங்க இல்ல அப்படினா பாரு எல்சிஎம் நமக்கு என்னவா இருக்கு 3 3 = 9 9 4 = 36 அப்ப 36 ன்றது எல்சிஎம் வெச்சுக்கோங்க அப்ப நான் என்ன பண்ற அப்படினா 36 எல்சிஎம் வெச்சுக்கறனா ஹோல் டிவைடட் பை 36 36 னு வெச்சிட்டேன் இப்ப எதால இந்த 9 எதால மல்டிப்ளை பண்ணா 36 ஆகும் 4 ஆல் அப்ப அந்த 4 அ நியூமரேட்டரோட மல்டிப்ளை பண்ணிடு 5 4 சா பொட்டாச்சு இது எதால மல்டிப்ளை பண்ணா 36 ஆகும் 3 ஆல் சரிங்களா 12 3 ஆல் மல்டிப்ளை பண்ணா 36 அந்த 3 அ நியூமரேட்டரோட மட்டும் மல்டிப்ளை பண்ணிடு அப்ப 5 அப்ப நம்ம நியூமரேட்டர் 5 * 3 இங்க டே மல்டிப்ளை 9 / 4 இப்ப நான் சிம்பிளிஃபை பண்றேன் 5 4 சா 20 - 5 3 சா 15 / 36 எவ்வளவு சிம்பிள் பண்ணணுமோ அவ்வளவு சிம்பிள் பண்ணிக்கோங்க 9 by 4 இப்ப 20 ல 15 போயிடுச்சுனா 5 5 by 36 into 9 by 4 4 டைம்ஸ் அப்ப அந்த 5 அப்படியே நான் போட்டுக்கறேன் 4 4 சா 60 5 by 16 அப்ப क्वेश्चन எழுதி ஆன்சர் எழுதுங்க தேர்ஃபோர் 2 25 7 29 minus 25 by 144 divided by root 16 by 81 equal to 5 by 16 இத நம்ம எல்சிஎம் எடுத்து போட்டோம் சிலர் வந்து பார்த்தா டேட்டா இது ரெண்டி மல்டிப்ளை பண்ணி 12 9 மல்டிப்ளை பண்ணி கிராஸ் மல்டிப்ளை பண்ணா கூட ஈஸியா நம்ம ஆன்சர் பண்ணிரலாம் மல்டிபிள் டேபிள்ஸ் ஆல் கேன்சல் பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா அதுக்கு நம்ம வந்து எல்சிஎம் எடுத்து போட்டோம் அப்படினா நமக்கு ஒரு ஈஸியா இருக்கும் அதாவது எல்சிஎம் எடுத்து போட்டுருக்கேன் ஏனா எல்சிஎம் கன்சர் நமக்கு அதிகமா அப்ளை ஆயிட்டே இருக்கும் அதனால எல்சிஎம் எடுத்து போடுங்க थैंक यू ஸ்டூடண்ட் சோ ரொம்ப ஈஸியா கொண்டு வரலாம் சரிங்களா ஆன்சர் थैंक यू